வணக்கம். வீட்டில் தெய்வ சக்தி எப்பொழுதுமே நிறைந்திருப்பதற்கு நிலை வாசலை ஒருமுறை நின்று கவனித்தாலே போதும். இறை சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஒவ்வொருடைய வீட்டில் நுழைவு வாயில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வாஸ்து சாஸ்திரம் ரொம்பவே நல்லா எடுத்துரைக்குது. நுழைவு வாயிலில் நாம் வைக்கும் பொருட்களும் சின்னங்களும் நம் வீட்டின் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. சாஸ்திர ரீதியான ஆன்மீக சின்னங்கள் வீட்டின் நுழைவாயிலில் இருக்கும்படியாக நாம் அமைத்திருந்தால் நல்ல வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே வருவதை நம்மளால் கண்கூடாகவே பார்க்கலாம். நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவருடைய வீட்டு வாசலில் கட்டாயம் ஏதாவது ஒரு இறைவனுடைய சின்னத்தை பொறித்து வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலர் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தின் உடைய படத்தை நிலை வாசல் கதவில் இருக்கும்படி வாங்கி வைத்திருப்பார்கள். சிலர் வீட்டின் வாசலில் டைல்ஸ்கள் தங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை உடைய படங்களை பொருத்தி வைத்திருப்பாங்க. வீட்டின் கேட்டில் கூட மயில், ஓம், வேல் அப்படின்னு முருக பக்தர்கள் முருக கடவுளுக்கு உரிய சின்னங்களை பதித்து வைத்திருப்பார்கள். இவை எல்லாமே வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. வீட்டு வாசலில் மயில் இருப்பது முருகனுடைய அருளாசியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். மயில், வேல், பிரணவ மந்திரமான ஓம் ஆகிய சின்னங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் பொறித்து வைக்கலாம். பொம்மையாக கூட வாங்கி வைக்கலாம் அல்லது ஸ்டிக்கர் கூட ஒட்டி வைக்கலாம். இதுபோல் அதிர்ஷ்டம் சரும் சின்னங்கள் பொருட்களும் நிறையவே இருக்குது. ஸ்வஸ்திக் சிம்பல், ஓமின் பிரணவ மந்திரம், இந்த மாதிரி நிறைய பொருட்களை நம்ம வீட்டு நிலை வாசலில் இருக்கும்படி பார்த்துக்கலாம். ஈசனின் அருள் பெற்ற நந்தி பகவானுடைய உருவம் பதித்த பொருட்களை வாங்கியும் கூட வைக்கலாம். நம்மளை நம்ம வாழ்க்கையையே ஆட்டி வைப்பது 27 நட்சத்திரங்கள் தான். அந்த நட்சத்திரங்கள் வரைந்து வைப்பது, சூரிய சந்திரன் ஆகிய இருவரையும் வரைந்து வைப்பது, இல்லைனா சூரியன் சந்திரன் சேர்ந்த மாதிரி இப்போ நிறைய படங்கள் சிலைகள் வருது, அதை வாங்கி வைப்பது. இப்படி வைத்தாலும் நம் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொள்ளலாம். இப்படி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவங்க கூட மஞ்சளால் நம் கையாலேயே இந்த மாதிரி சின்னங்களை வீட்டு வாசல் நிலை வாசலில் வரைந்து வைப்பது ரொம்பவே அதிர்ஷ்டகரமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் பார்த்தோன்னா நுழை வாயிலில் யானை சின்னங்கள், தும்பிக்கையை தூக்கின மாதிரி யானை சின்னங்கள், அது மட்டும் அல்லாமல் குதிரையோட உருவம், இப்படி பல உருவங்களை வீட்டு வாயிலில் வைத்திருப்பார்கள். இது கூட நம் வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் பெருக செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பொருட்களில் நமக்கு எது பிடித்ததோ, நம் மனசுக்கு எது விருப்பமானதோ அதையே நம்ம வீட்டு வாயிலில் வாங்கி வைத்து நம் வீட்டிற்கும் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணலாம், சந்தோஷமாக வாழலாம்.